அவங்களுக்கு வந்து இது தெரியாமலாம் பண்ணலை, வேண்டுமென்றே தெரிந்தேதான் உள்நோக்கத்தோடு இந்த காணொளியிலே இந்த செய்தி ஒலிபரப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பிரம்மா சரஸ்வதி இவர்களை குறித்தெல்லாம் இழிவுபடுத்தி கொண்டிருந்தார்கள். நானும் திமுக தான், திமுக மந்திரி என்கிட்ட இருந்து இந்த புத்தகத்தை வாங்கிட்டாரு, நான் வந்து ஸ்டாலின் கிட்ட போய் பரிசு வாங்கிட்டேன், நான் வந்து இந்த பகுத்தறிவு கருத்துக்களை எல்லாம் பரப்புறேன். இதுக்கு பேர் பகுத்தறிவு கருத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்முடைய முதல்வர் குறித்தோ, ஈவேரா குறித்தோ, அல்லது நம்முடைய பிற சமய நம்பிக்கைகள் குறித்தோ யாராவது பேசுனாங்கன்னா உடனே கைது செய்யப்படுகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சிவபக்தர்களின் மனம் புண்படும்படியாக யூடியூப் புரூட்டஸ் என்கின்ற ஒரு யூடியூப் சேனல், அவர்கள் நம்முடைய தில்லை திருக்கூத்தன் சிதம்பரம் நடராஜர், அந்த நடராஜ தத்துவம் குறித்து, சிவ தாண்டவம் குறித்து மிகவும் மோசமான அர்த்தங்களை கற்பித்து இழிவுபடுத்துகின்ற உள்நோக்கத்தோடு, அவங்களுக்கு வந்து இது தெரியாமலாம் பண்ணலை, வேண்டுமென்றே தெரிந்தேதான் உள்நோக்கத்தோடு இந்த காணொளியிலே இந்த செய்தி ஒலிபரப்பப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய நோக்கம் சிவபக்தர்களின் மனதை புண்படுத்துவது, தமிழகத்திலே ஒரு அமைதியற்ற சூழ்நிலையை உருவாக்குவது. ஏற்கனவே கருப்பர் கூட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பின் மூலம் கந்தசஷ்டி கவசம் இழிவுபடுத்தப்பட்டது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்கள் எதிர்த்து நின்றதன் விளைவு அந்த கந்தசஷ்டி கவசம் அது தடை செய்யப்பட்டது. அந்த யூடியூப் அதிலே இருந்து அப்படி இழிவுபடுத்துகின்ற காட்சிகள் நீக்கப்பட்டது. தேசிய பாதுகாப்பு சட்டம் அவர் மீது போடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் மேலும் புத்தாக்கம் பெற்றிருக்கிறார்கள். ஒரு புறத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக அவர்கள் சிவராத்திரி போன்ற விழாக்களை கோயில்கள் மூலமாக, அறநிலையத்துறை மூலமாக அரசு விழாவாகவே நடத்துகிறார்கள். அதிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய துணைவியார் சென்று கலந்து கொள்கிறார்கள். நாங்கள் சிவராத்திரி நடத்துகிறோம், நாங்கள் ஆன்மீகவாதிகளுக்கு எதிரானவர்கள் அல்ல என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நடைமுறையிலே அவர்களுடைய ரத கஜ துரத படைகள் தங்களையும் இந்த திராவிட மாடல் என்று கிளைம் செய்து கொள்ளக்கூடிய அவர்கள் இன்றைக்கு இந்த யூடியூப் புரூட்டஸ் இந்த சேனல் வந்து யூடியூப் சேனல் தொடர்ந்து இந்து சமய நம்பிக்கைகளை, குறிப்பாக இந்து சமய மந்திரங்களை குறிவைத்து அது ஆபாசமானது, அது அசிங்கமானது, அது இழிவானது, ஏற்கனவே பிரம்மா சரஸ்வதி இவர்களை குறித்தெல்லாம் இழிவுபடுத்தி கொண்டிருந்தார்கள். இப்போ ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு கடைசியாக நம்முடைய தமிழர் சமயத்தினுடைய மிக தொன்மையான அடையாளம் இந்த நடராஜ தத்துவம், இந்த நடராஜருடைய திருநடனம். இந்த திருநடனத்திலே சுவாமியினுடைய நடனத்தை குறித்து உலகம் முழுக்க இருக்கிறவங்கெல்லாம் அதை வந்து காஸ்மிக் டான்ஸ், அது விஞ்ஞானத்தின் பிறப்பிடம், அணுத்துகளின் ஆட்டம், அந்த பிரபஞ்ச தத்துவம் அங்கே அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதை வந்து சர்வதேச ஆராய்ச்சி மையங்களில் எல்லாம், விண்வெளி கூடங்களில் எல்லாம் கூட, ஆய்வுக்கூடங்களில் எல்லாம் கூட இந்த சிதம்பரம் நடராஜர் சிலையை வைத்து அறிவியலின் அடுத்த உலகிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு அறிவியல் பூர்வமான நம்முடைய இந்த சிதம்பரம் நடராஜர் ஆன்மீகத்தோடு அறிவியலும் கலந்த ஒரு படைப்பு. அதை வந்து ஆபாசப்படுத்தி கொச்சைப்படுத்தி அவர் காலை தூக்கி ஆடினார், அவர் காலை தூக்கி ஆடின போது அது தெரிஞ்சுது, இது தெரிஞ்சுது, அண்டர்டாயர் போடலை, இது வந்து வேண்டுமென்றே செய்திருக்கிறார்கள். அதனால் உடனடியாக இந்த யூடியூப் சேனல் தடை செய்யப்பட வேண்டும். அதிலே இத்தகைய கருத்துக்களை தொடர்ந்து பேசி வருகின்ற அந்த நபர் மைனர் விஜய், அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, மைனர் விஜய்னு சொல்கிறாங்க, வேறு ஏதோ சொல்கிறாங்க, புரூட்டஸ்னு சொல்கிறாங்க, அவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அத்துணை அந்த தொழில்நுட்பம் சார்ந்தவர்கள், அவரை பின்னாலிருந்து இயக்குபவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் சிவபக்தர்களின் கோரிக்கை. இதற்காக 2-3 நாட்களாக தமிழகம் முழுக்க பல்வேறு காவல் நிலையங்களிலே இந்து அமைப்புகள் சார்பில், சிவபக்தர்களின் சார்பில் புகார் மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் சிதம்பரம் நடராஜர் திருக்கோயிலிலும் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களிடம் கையெழுத்து வாங்கி அங்கே இருக்கக்கூடிய அடியார் அமைப்புகள் எல்லாம் சென்று காவல் நிலையத்தில், சிதம்பரம் காவல் நிலையத்திலும் புகார் செய்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அடையாளமாக இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம், திருமுறை விண்ணப்பம், சிவபுராணம் ஓதுதல், இப்படி சிவனடியார்களுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள், நாங்கள் எல்லோருக்கும் பொதுவானவர்கள், நாங்கள் எந்த மதத்தையும் இழிவுபடுத்த மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது அவருடைய அந்த போர்வையை போர்த்தி கொண்டு, நானும் திமுக தான், திமுக மந்திரி என்கிட்ட இருந்து இந்த புத்தகத்தை வாங்கிட்டாரு, நான் வந்து ஸ்டாலின் கிட்ட போய் பரிசு வாங்கிட்டேன், நான் யூடியூப்பில் வந்து நான் வந்து பணம் வசூல் பண்ணி நான் வந்து இந்த பகுத்தறிவு கருத்துக்களை எல்லாம் பரப்புறேன். இதுக்கு பேர் பகுத்தறிவு கருத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது.
இது வந்து முழுக்க முழுக்க சிவ பக்தர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையிலே இந்த யூடியூப் பிரச்சாரம் அமைந்திருக்கிறது. அதை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்பதுதான் சிவபக்தர்களின் கோரிக்கை. அந்த கோரிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இங்கொழுது இந்த பிரார்த்தனை போராட்டம் இப்பொழுது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது அவர் வந்துங்க புத்தகத்தை பதிவு பண்ணியிருக்கலாம், அப்போவே இதற்கான எதிர்ப்புகள் வந்தது. இது நக்கீரன் அந்த வார இதழில் அக்னிகோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாத்தாச்சாரியார், ஒரு பெரியவர், அவர் வந்து தன்னை வேத அறிஞர்னு அவரே சொல்லிக்கிறாரு, சம்ஸ்கிருத அறிஞர்னு சொல்லிக்கிட்டு வேத மந்திரங்களுக்கு தவறான பொருள் படும்படி அந்த தொடரை எழுதி வந்தார். அப்பொழுதே நாங்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தோம். அப்பொழுதே அதற்கான மறுப்பு புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அது வந்து முடிஞ்சு போன ஒரு விஷயம், அந்த ஆளும் செத்து போயிட்டார். இப்போ வந்து வேணும்னா அதை எடுத்து அவர் என்ன அண்டர்டாயர் தெரிகிற மாதிரியெல்லாம் எழுதியிருந்தார். அவர் அந்த புத்தகத்தையே கொளுத்த வேண்டும். அதுவே வந்து வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இது வந்து இவர் வந்து இது தமிழ்நாட்டில் ஒரு அமைதியின்மையை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு அதை பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்போ இதே பல இடங்களில் நம்முடைய முதல்வர் குறித்தோ, ஈவேரா குறித்தோ, அல்லது நம்முடைய பிற சமய நம்பிக்கைகள் குறித்தோ யாராவது பேசுனாங்கன்னா உடனே கைது செய்யப்படுகிறார்கள். கல்யாணராமன் குன்ற சட்டத்தில் அடைக்கப்பட்டார். ஈவேரா குறித்து பேசிய நம்முடைய கிஷோர் கேசாமி குன்றர்கள் சட்டத்தில் அடைக்கப்பட்டார். இப்போ வந்து நம்முடைய முதலமைச்சர் அரசாங்கம் இதை பற்றி ஏதாவது சொன்னால் உடனே அவங்கள கைது பண்ணுறாங்க. சிவபெருமானை நிந்தித்திருக்கிறார்கள். இது வந்து ரொம்ப தவறு. நிந்தித்ததோடு மட்டும் அல்ல, ஆபாசமாக அசிங்கமாக இதை வந்து இந்த பேச்சை இந்த யூடியூப்பை முதலமைச்சருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க வர்றாங்க, அவங்க கேட்டால் என்ன நினைப்பாங்க? நான் சேகர்பாபுவே இதை கேட்க சொல்கிறேன். அறநிலையத்துறை அமைச்சர், மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சரே இந்த பாடலை கேட்கட்டும், அவருடைய அந்த பிரச்சாரத்தை கேட்கட்டும், அவர் இதை ஒத்துக்குவாரா? அதனால் இதன் பேரில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த புத்தகத்தை தடை செய்யணும், இல்லை அந்த புத்தகத்தை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அடுத்த கட்டம். இப்போது இவர் வந்து வேணும்னே வந்து ஒரு குரூர மனப்பான்மையோடு இதை செய்திருக்கிறார். இவருக்கு வந்து ஒரு மனநோய், மற்றவங்களை துன்புறுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது. அதனால் இதை வந்து உடனடியாக தடை செய்யணும். இப்போ இந்த யூடியூப் தான், அது புத்தகம் எப்போவோ போவ நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க மனுநீதி, அது எப்போவோ ஒரு ஆங்கிலேயன் எழுதின புத்தகம் மனுநீதி, அதை வந்து இப்போ போய் தடை செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிறது பேசுகிறது ஒரு பக்கம். இது வந்து இப்போ வேணும்னே இந்த யூடியூப் வடிவத்தில் இப்போ இதையோட தேவை என்ன? நம்முடைய எனக்கெனவோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தெரியுது. இப்போ எங்கே பார்த்தாலும் மின்சார பற்றாக்குறை, கரண்ட் கட்டு, விலைவாசி உயர்வு, குடிநீர் பற்றாக்குறை, கோடை காலம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதிலிருந்தெல்லாம் திசை திருப்பதற்காக இப்படி மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து பேசி இப்படி திசை திருப்புறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால் உடனடியாக இந்த விஷயத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.